ஆனால் கையிழந்த என்ற வேதிக்கு நீ கை கிடைக்க போறேன்னு பொம்பளை பிள்ளை கஷ்டப்பட பற்றி ஒவ்வொரு யோசிச்சு பாரு. அவருக்கு 22ஆம் தேதி காய்ச்சல் இருந்தது. இந்த காய்ச்சலுக்காக நாங்கள் சரவணன் டாக்டர் மூலம் இந்த குழந்தை பிள்ளை வைத்தியத்துக்காக அவரை கங்காதரன் வைத்தியசாலையில் அணுகி மருந்து எடுத்தினாங்க. மருந்து எடுக்கும் போது அடுத்த நாளும் தொடர்ந்து காய்ச்சல் இருந்தபடியால் அவரை திண்ணவேலி நர்சிங் ஹோமில் அனுமதித்து அங்கே அவர் வந்து பார்த்து ஒரு நாள் அங்கே தங்கியிருந்த நாங்கள் வார்டில். அடுத்த நாள் அவர் பின்னேறம் அங்கே வந்திருந்த போது காய்ச்சல் தொடர்ந்து இருந்தபடியால் யாழ் போதன வைத்தியசாலைக்கு வர முடியும் சொல்லினார். அதுக்காக நாங்கள் 28 மணிக்கு போதன வைத்தியசாலைக்கு போயிருந்த போது என் பேத்தியின் அப்பாவும் அம்மாவும் உள்ளே போய் அவர் 12 வார்டில் அனுமதிச்சுட்டு வந்திருந்த போது அங்கே ஒன்று வைத்தியத்தை அனுமதி கேட்டு அங்கே உள்ள தாதி மருந்து பேத்திக்கு என் பேத்தி வயசாளிக்கு ஊசி மருந்து ஏற்றுவதற்காக கையில் அந்த ஊசி மருந்து ஏற்றுவதற்கான ஊசியை செலுத்தி இருந்த போது எங்களுக்கு எதிர்த்து அதில் எந்த தப்பு நடந்ததாக எங்களுக்கு அந்த நேரம் தெரிய வரையில்லை. அடுத்த பிறகு அந்த மருந்து உள்ளுக்கு போகும்போது கை வீங்கி இருந்தபோது அந்த தாதியாருக்கு நாங்கள் இந்த மகள் அங்கே தங்கியிருந்து அவளோட போய் அறிவுறுத்தவதும் அந்த தாதி அதை பற்றி கவனமே எடுக்க இல்லை. ஒரு 2வது முறை 11 மணிக்கு அவருக்கு வேறு மருந்தொண்டு ஏற்றும் போது ஊசி மருந்தும் போதும் அவருக்கு தத்தம் பலி அலை வந்த போதும் மருந்து பலி அலை வருது தத்தம் பலி அலை வருதுன்னு சொன்ன போதும் அவருக்கு கவனம் எடுக்க அடுத்த நாள் தான் வைத்தியர் வந்தபோது வைத்தியர் சொன்ன போது கையை உடனடியாக கட்டின போது அந்த கை முழுமையாக செயலந்து விட்டதாகும். மருந்தின் அவன் இடது கை தான் பாவித்து படித்தவன் செயலந்தாவிட்டா சொல்லியிருந்துச்சான். பின்பு அதுக்குரிய மருத்துவங்களை செய்து அந்த கையை திருத்திடுவோம் என்று எங்களுக்கு அறிவுறுத்தல் இருந்த போதும் ஜென்ற நாளைக்கு முதல் எங்களோட மகளின் பேத்தின் கை வந்து பாதத்தோட அப்படியே கலட்டி அடியால் எடுத்து அதுக்குரிய மருந்து இப்போ நடந்தோன்ட்டு இருக்குது. இன்னும் ஐசி அவசர சிகிச்சை பிரிவிலாம் நம்ம அனுமதிக்கப்பட்டிருக்கிறான். வேண்டு அசண்டையின போக்குத்தானே என்ற பேத்தியினோட கை போன முழுக்கணும் அந்த பாட்டில் இருந்த சாதியின் அசண்டையின தன்மை அதான் காரணம் ஒன்று நான் உறுதியாக சொல்கிறேன். மருத்துவ தாதி அந்த நேரம் கடமையில் இருந்த மருத்துவ தாதி என்ற ஒரு கவனீனமான தன்மை தான் உலகத்துக்கு காரணம் என்றதை நான் 100க்கு 100% என்னால் வேறு நண்பர்களோட பலரோடையும் கதைச்ச போதெல்லாம் எனக்கு அவர்கள் சொல்றதும் இது தங்கள புல என்ற மாதிரி வைத்திய அதிகாரிகளே சொல்லுகிறார்கள். ஆனால் கையிழந்த என்ற பேத்திக்கு நீ கை கிடைக்க போகிறேன் இல்லையா பொம்பளை பிள்ளை வைத்தியசாலையில் காய்ச்சல் காரணமாக 8 வயது சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து ஊசி மூலமாக மருந்தை ஏற்றியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து மறுநாள் இரவு குறித்த சிறுமிக்கு அதிகமான வலி ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக பெற்றோர்கள் அந்த வாட்டில் இருந்த தாதியிடம் சென்று மகள் இவ்வாறு துடித்துக் கொண்டிருக்கின்றார் வலிக்கிறது என்று சொல்கின்றார் என கூறியிருக்கின்றார். அப்பொழுது அதெல்லாம் ஊசி மூலம் மருந்தேற்றினால் வலிக்கத்தான் செய்யும் என்று அசட்டையாக பதிலை சொல்லிவிட்டு தாதியும் கடந்து சென்றிருக்கின்றார். இந்த நிலையில் தான் மறுநாள் சிறுமியின் கை இயங்கவில்லை என கூறப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து அந்த சிறுமியின் இடது கை மணிக்கட்டின் கீழ் அகற்றப்பட்டுள்ள சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. இது தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை கொடுத்திருக்கின்றார்கள் அந்த சிறுமியின் பெற்றோர். அதனைத் தொடர்ந்து யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் அவர்கள் உடனடியாக 3 பேர் அடங்கிய விசாரணை குழுவை அமர்த்தி அது தொடர்பான அறிக்கையை சுகாதார அமைச்சுக்கு தெரிவித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அந்த சிறுமி காய்ச்சல் காரணமாக சென்ற சிறுமி தாதி விட்ட தவறால் கையை இழந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. ஒரு கையை ஒரு சிறுமி இழந்திருக்கின்றார் அதுவும் காய்ச்சலுக்காக சென்று. இது ஒரு சாதாரண விடயமா என்பதுதான் பலரது கேள்வியாக இருக்கின்றது. வைத்தியசாலையில் இவர்கள் விடுகின்ற தவறுகளில் இது ஒரு தவறாக இருக்கலாம். ஆனால் அந்த சிறுமியின் எதிர்காலம் என்னவென்ற கேள்வி இருக்கின்றது. இதே போல எத்தனையோ சம்பவங்கள் வடக்கில் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. இன்று மருத்துவத்துறையில் தவறு நடக்கலாம், ஆனால் அங்கே மோசடி நடக்கின்றது. அசட்டை இனம் காரணமாக இவ்வாறான பிழைகள் நடக்கின்றது. குறித்த சிறுமி தங்கியிருந்து சிகிச்சை பெற்ற அந்த விடுதியில் வைத்தியர்கள் இருந்தார்களா என்பது தொடர்பாகவும் சந்தேகம் எழுந்துள்ளதாக செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் மாறி மாறி விசாரணை குழுவை அமைக்கின்றார்கள். இதற்கு முதல் வவுனியாவில் ஒரு சம்பவம் நடந்திருந்தது. 10 நாள் பிறந்த சிசுவிற்கு தகப்பனுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக சிகிச்சை அளிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக சமூக வலைத்தளங்களில் வளம் வந்தது. அதனைத் தொடர்ந்து ஊடகங்களிலும் வெளிவந்தது. செய்தியாக அந்த விடயம் பிரசுரிக்கப்பட்டிருந்தது.
அதனைத் தொடர்ந்து விசாரணை குழு அமைப்பதாக கூறி விசாரணை குழு ஒன்றையும் அமைத்திருந்தார்கள். அந்த விசாரணை குழு மூலமாக கண்டறிந்தது என்ன? அந்த தாதி மீது அல்லது அங்கிருந்த வைத்தியர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன? எதுவுமே இல்லை. இதற்கு முன்பாக பிரசவத்தின் போது தாதியர்கள் மற்றும் மருத்துவர்களின் அலட்சியத்தினால் தனது குழந்தை இறந்து விட்டதாக, தனது பிறந்த சிசு இறந்து விட்டதாக வவுனியாவிலே ஒரு பெண் ஒருவர் முறைப்பாடு கொடுத்திருந்தார். அதுதொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போது திடீரென இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இடைநிறுத்தப்பட்டது தொடர்பாக கூட அந்த பெண்ணுக்கு அறிவித்தல் வழங்கப்படவில்லை. ஆகவே இந்த விசாரணை கமிட்டி என்பதெல்லாம் ஒரு கண்துடைப்பாக மாத்திரமே இருக்கின்றது. அதன் ஊடாக இங்கு யாரும் தண்டிக்கப்படுவதும் இல்லை. அதேவேளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை அந்த குழு பெற்றுக் கொடுப்பதும் இல்லை. வெறும் கண்துடைப்புக்காகவும் அப்பொழுது இடம்பெற்றிருக்கின்ற அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்காகவுமே இவ்வாறான விசாரணை குழுக்கள் நியமிக்கப்படுகின்றது. எனவே தற்பொழுது மக்களுக்கு மருத்துவர்கள் மீதும் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. இந்த விசாரணை குழுக்கள் மீது அறவே நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. ஒரு சம்பிரதாய பூர்வமான செயற்பாடாகவே இந்த விசாரணை குழுவை மாறி மாறி எல்லோருமே அமைக்கின்றார்கள். அதன் ஊடாக எந்த பயனையும் பாதிக்கப்பட்டவர்கள் அடையவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. எனவே மருத்துவர்கள் இது சம்பந்தமாக கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் தவறு விடுகின்றீர்கள், அதே போல தாதியர்கள் தவறு விடுகின்றார்கள். உங்களுக்கு அது வெறும் தவறு, ஆனால் இந்த தவறினால் பாதிப்புக்கு உள்ளாகின்றவர்களுக்கு வாழ்க்கையே போய்விடும். எனவே இது தொடர்பாக சிந்திக்க வேண்டும். அதே போல இவ்வாறு தவறு விடுபவர்கள் மீது சரியான நடவடிக்கைகள் எடுக்காமல் கண்துடைப்புக்காக விசாரணை குழுக்களை அமைத்துவிட்டு அவர்களை காப்பாற்ற இந்த மேலதிகாரிகள் முனைந்தால் தொடர்ந்து இவ்வாறான தவறுகள் இடம்பெறும். அதுதான் தற்பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கே மேல் அதிகாரிகள் நியமிக்கப்படுவது நிர்வாக ரீதியாக ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது சிறந்த சேவையை மக்களுக்கு வழங்குவதற்காக, அதனை விடுத்து கீழுள்ள அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக இல்லை. எனவே இது தொடர்பாக சற்று சிந்தித்து ஒவ்வொருத்தரும் செயற்பட வேண்டும். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கிறேன். நான் நடராசா ஜெயகாந்த்.